ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, நான் உன்னிடம் ஒரு 2 நிமிடம் பேச வேண்டும். காரணம் என்ன தெரியுமா? நீயும் மனபாரத்தில் இருக்கிறாய். யாருமே இல்லை என்றும் உன் மனமானது அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருக்கிறது. நான் எதுவும் செய்யவில்லை, தெய்வங்கள் இல்லை, தெய்வங்கள் உனக்காக எதுவுமே செய்யவில்லை, நீ தனியாக தான் இருக்கிறாய், வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாய், இப்படி உன் மனமானது சொல்லிக்கொண்டே இருக்கிறது. தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் நீ கஷ்டப்படுகிறாய், நான் இல்லை என்றெல்லாம் சொல்லவில்லை, ஆனால் அந்த கஷ்டத்திலிருந்து நான் உன்னை மீட்டெடுப்பேன் என்று தான் சொல்கிறேன். ஒரு நாளும் நான் உன்னை அப்படியே விட்டுவிடுவேன் என்று சொல்லியிருக்கிறேனா? ஏனென்றால் நான் சொல்ல மாட்டேன். நான் என்னுடைய கடமையிலிருந்து ஒரு நாளும் மீறியது கிடையாது. நான் எங்கிருந்தாலும் என்னுடைய பிள்ளைகள் மீது கண் எப்பொழுதுமே இருந்தபடிதான் இருக்கிறது. அதனால் சொல்கிறேன், தங்கமே, உன்னுடைய ஆசைகள் என்ன, உன் கவலைகள் என்ன, நீ எதை நினைத்து கொண்டு இருக்கிறாய், அடுத்த நிமிடம் என்ன நடக்க வேண்டும், இது அனைத்தையுமே நான் ஏற்கனவே தீர்மானித்து வைத்துவிட்டேன். நீ அழாமல் இருந்தால் போதும், அனைத்துமே உனக்கு சுபமாக நடக்கும். நீ கவலைப்படாமல் இருந்தால் போதும், எல்லாமே தானாக உன்னை வந்து சேரும். நீ யாருடைய பிள்ளை என்பதை அடிக்கடி மறந்து விடுகிறாய். நீ என்னுடைய பிள்ளை, உன்னுடைய செல்வாக்கும் அனைத்தும் பெருகும், உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் கடனானது குறைந்துவிடும். ஆனால் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், இப்பொழுது இருக்கும் கடனை நான் சீக்கிரமாகவே அடைத்து உன்னுடைய கையில் நல்லதை வந்து சேர்க்கிறேன். ஆனால் இதற்கு மேல் எந்த ஒரு கடனையும் வாங்காமல் நீ இருப்பதை வைத்து வாழ்ந்தால் உனக்கும் உன்னுடைய குடும்பத்திற்கும் நல்லது. ஒரு முறை காப்பாற்றுவேன். நீ தேவையில்லாமல் திரும்பவும் போய் அந்த கடனில் விழுந்தால் நீதான் மீள வேண்டும். புரிகிறதா? இதற்கு மேல் யாருமே எப்பொழுதுமே கடன் வாங்காதீர்கள். தெய்வத்திற்கு கடன் வாங்கிதான் செய்ய வேண்டும், மற்றவரிடம் வாங்கிதான் செய்ய வேண்டும் என்பது இல்லை. உன்னால் முடிந்தால் இறைவனுக்கு செய், இல்லை என்றால் என்னை சாதாரணமாக வந்து பார், எனக்கு மற்றவரிடம் காசு வாங்கி அதன் மூலமாக எனக்கு செய்து நீ எனக்கு பூஜை செய்வது எதுவுமே எனக்கு பிடிக்காது. எனக்கு மட்டுமல்ல, எந்த தெய்வத்திற்குமே அந்த ஒரு விஷயமானது பிடிக்காது. ஏனென்றால் நீ நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தானே பூஜை செய்கிறாய். பூஜை செய்த பிறகு நீ வாங்கிய கடனை எப்படி அடைக்க முடியும் என்று சொல்கிறேன். எதற்காகவும் யாரிடமும் பணம் வாங்காதீர்கள். உங்களுக்கான அனைத்து உதவியும் என்னிடம் இருந்து கிடைக்கும். நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளையும் நான் சீக்கிரமாகவே சரி செய்து உன்னுடைய வாழ்க்கையில் நிம்மதியான எதிர்காலத்தை உருவாக்கி தருகிறேன். மேலும் மேலும் எந்த பிரச்சனையும் வராமல் நான் உன்னை பார்த்து கொள்கிறேன். தைரியமாக இருந்தால் எவ்வளவு பெரிய விஷயத்தை வேண்டுமானாலும் தனியாளாகவே இருந்து சமாளித்து விடலாம். தைரியம் இல்லாவிட்டால்தான் யாராவது உதவி செய்ய மாட்டார்களா என்று மனமானது தேடும். உன்னிடம் தைரியம் இருக்கிறது அல்லவா? தைரியத்துடன் இரு. உனக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் இந்த சைடமிருந்து கிடைத்து கொண்டே இருக்கும். கவலைகள் என்பது வேண்டாம். நிம்மதியை மட்டும் சுமந்து கொள். கவலைகளை தூக்கி எறிந்துவிட்டு நிம்மதியான எதிர்காலங்கள் எப்படி வேண்டுமோ அதை நினைத்து கொண்டே இரு. அதுபோலவே உன் வாழ்க்கை அமையும். தைரியமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சைனன், ஓம் சைராம்.